ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஹண்டர் கால் ஆஃப் த வைல்டு. ஓகே, லாஸ்ட் எபிசோட் வந்து நம்ம வந்து ஒரு மானை சாவடிச்சு இங்கே வந்து நம்ம நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மானை சாவடிச்சு இங்கே வந்து நம்ம தோலெல்லாம் வெட்டி தொங்க விட்டுட்டோம். வந்து அதை சமைக்கிறதுக்காக வந்து ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ஃபுல்லாக இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் டைம் பார்த்தீங்கன்னா 7:19 காலை 7:19. ஸோ வந்து ஜஸ்ட்டு அடுத்த மிஷின் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 849 meters இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷினோட இது என்னன்னு பார்த்துடலாம். என்ன மிஷின் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மிஷின் லாக்கில் பார்த்தீங்கன்னா டக் டிகாய், வி வாண்ட் அவர் கஸ்ட் டு ஹாவ் சம் ஈஸி ஃபன் வென் தே கெட் இயர். வாட்ஸ் மோர் ஃபன் தென் டக் ஹண்ட்? கோ டு லாங்கோ பெரான் அண்ட் செட்டப் டிகாய் ஃபார் த இன்கமிங் பார்ட்டி. ஓகே, நம்ம டிகாய் வைக்கணுமா டக்குக்கு? கோ டு த வெஸ்ட் ஷோர் ஆஃப் லுங்கன் செட்டப் ஏ ஹண்டிங் லொக்கேஷன். ஓகே, நம்ம போக மேப்பில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன், இந்த லேக்குக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து கன்னெலாம் இருக்குது. ஓ, உள்ளே இருக்குல்ல, நம்மக்கிட்ட கன்னெலாம் இருக்குது. அந்த கன்னுக்கான புல்லட் இருக்கான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம வெளியவே செக் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கன்ஸ் பார்த்தீங்கன்னா போன இதிலே அது என்னென்ன யூஸ் பண்ணோம் அதே வந்து 243 ரேஞ்சரு, 270, அப்புறம் வந்து 270 யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் 126 ஸ்டூவர்ட் ஷார்ட்கன் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேர்க்லா போ யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே அதே தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கான்னு பார்த்துக்கலாம். 243க்கு 31 புல்லட்ஸ் இருக்குது, 270க்கு 20 புல்லட்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ட்கன்னுக்கு 54 இருக்குது, நம்ம பேர்க்லா போவுக்கு 41 இது இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம், இதுவே போதும், ஏன்னா நம்ம ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு டிகாய் எதனா யூஸ் பண்ணணுமா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுமான்னு மட்டும் பார்த்துடலாம். டிகாய் இது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎல்சி, நான் ஒன்றும் இந்த டிஎல்சியில் வாங்கலை, வாங்கணும். அடிக்கடிக்கு நாமும் இல்லாமல் மறந்து போயிடுறேன், ஏன்னா இப்போ என்னால் இது வாங்க முடியாது. வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 4000 பார்த்தீங்கன்னா கேரமன் டிஎல் டிகாய் 4000 டாலர்ஸ் வாங்கியாச்சு, ஒன்று வாங்கியாச்சு. ஓகே, இப்போ இந்த டிஎல்சி நான் வாங்கி வச்சுருக்கேன் போல், மறந்துட்டேன் எந்த டிஎல்சி வாங்கினேன் எதுன்னே ஒன்றும் நான் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. இது எல்லாமே 4000. இது பார்த்தீங்கன்னா ஹென்னு, இது டெர்க். ஓகே, இது ஆம்பளை பொம்பளை போல் இருக்குது, இது ஒன்று வாங்கிப்போம். வாங்கிட்டு ஸ்டோரேஜில் போய்ட்டு, எப்பயுமே நம்ம ஸ்டோரேஜில் போகணும். ஸ்டோரேஜில் போனால் டிகாய் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, டிகாய் இருக்குது நம்மக்கிட்ட. வந்து எது போய் இப்போதைக்கு வச்சு பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் இல்லை. நம்ம வந்து இந்த ரோடியர் காலரை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கலரை, இது வந்து ரெட்டியர் காலர், ரோடியர் காலர், ரோடியர் காலர் வச்சுட்டு ஒரு டிகாய் வச்சுப்போம். ஏன் வர மாட்டேங்குது? ஓ, கேரிங் கெப்பாசிட்டி இல்லையா? கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு போல், அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் இது பண்ணும். ஓகே காய்ஸ், நான் வந்து இது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு பக்கவாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், டீஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பேர்க்லா இங்கே இந்த போ மட்டும் இங்கே வச்சிடறேன், மீதி எல்லா கன்னும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த டக்கு வந்து நமக்கு அந்த டிகாய் வந்து நமக்கு செட் ஆகுது. நம்ம இன்வெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் கேரி கேப்ப 17 இருக்குது, 20 இப்போ நான் பேர்க்லா போட்டேன்னா அது வந்து வெயிட் அதிகமாகிடும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா
இங்கேருந்து 800 மீட்டர் நடந்து போனோம். அது மட்டும் இல்லாமல் நடந்து போகும்போது எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நம்ம போ அந்த இதுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். அந்த லேக்குக்கு போய்ட்டு அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலையில் வந்துட்டு எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பு வெட்டவெளி கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு எப்போவுமே நான் என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக தேடி பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேடி பார்க்கும்போது எதுனா கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மூல்டேர் இருக்குது, மேல் ரெண்டு மேல் இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 243. ஓகே, அது ரெஸ்ட் ஏரியா போல் இருக்குது, அது எங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் பண்ணிவிட்டு ரெண்டு மேலேயும் பார்க்கணும். ஆமாம், ரெசோனில் நம்ம இருக்கோம் இப்போது. ஓகே, நம்ம வந்து பொறுமையாக டைம் எடுத்துக்கிட்டு அதை சாவடிக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. நம்ம இதை ஆன் பண்ணணுன்ட்டு இப்போது எது வந்து பார்த்தீங்கன்னா இது வெரி ஈஸி. பார்த்தாடி என் பக்கத்தில் சவுண்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. எந்த பக்கம் தோ போதுங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஸ் டியரு. இந்த பக்கம் ஆக்சிஸ் பாஸ் செம்ம ஹண்டிங் பிளேஸ் போல் இருக்குது. இந்த அந்த பக்கம் முல்டேரு, இந்த பக்கம் ஆக்சிஸ் டியரு. முல்டேர் ஒரு வார்னிங் கொடுது. இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஓகே ஓகே, அதுதான் வந்து இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதுதான் வந்து பெரிய இருக்கிறதுலே. இப்போ எத்தனை மேல்ஸு? ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக கேம் அப்டேட் பண்ணாங்க. அந்த கேம் அப்டேட்டில் வந்து இந்த ஆக்சிஸ் டியர் இருக்குல்ல, ஆக்சிஸ் டியருக்கோட அந்த ஹார்ன் இருக்குல்ல கொம்பு, அது வந்து இப்போது ஒரு ஒரு ஆக்சிஸ் டியர் மேலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. ஸோ நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இவரை வந்து ஹன் பண்ணலாம், இல்லைனா இவரை ஹன் பண்ணலாம். ஆஹா, இதை பார்த்துட்டு அதுங்களுக்கு இதை பார்த்துட்டோன்னே அதுங்க உசராட போகுதுங்க. சரி, இதுலன்னா ஃபீமேல் இருக்கா மேல் இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக சம லக்கு இந்த இந்த ஸ்லோப்ஸில் இறங்கி வந்துட்டு அப்படியே நான் உட்காந்து அப்படியே சர்ச் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே முல்டேர் கும்பலும் இங்கே ஆக்சிஸ்டியர் கும்பலும் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி வந்து எல்லாமே லம்பாக அடித்து இப்போ யார் அடிக்கிறதுன்றது யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீமேல்ஸாக இருக்குது. மேல் ஒன்று கூட இல்லை, கண்டிப்பாக எங்கேயாவது மேல் இருக்கும். எல்லாமே ஃபீமேல்ஸா? நான் எல்லாம் ஒத்த காலில் தவம் பண்ணுதுங்க. ரைட், சரி ஓகே. இப்போ ஆக்சிஸ்டியரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்கிறாங்க. ஓகே, அது என்ன எல்லாம் ஒத்த காலில் தவம் பண்ணுதுங்க. இவரை தான் நம்ம பாயிண்ட் பண்ணணும் இப்போது. ஸோ நம்ம கன் எடுத்துகிட்டு 243 தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ கரெக்டான ஷாட்டில் இருக்குது. ஸோ கரெக்டான டைரக்ஷனில் இருக்குது, கரெக்டாக எடுக்கணும். ஓகே, அதை அடிச்சிட்டேன். எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். ஆஹா, மரங்களாக இருக்கு. எல்லாம் ஓடிடுங்க, ஏன்னா எல்லாம் வந்து இது பண்ணதுனால. இங்கே ஒன்று போகுது, இதையும் சூஸ் பண்ணுவோம். ஆஹா, அடிக்கடிக்கு இதை மறந்துடுறேன். ஓகே ரைட்டு, எல்லாம் போயிடுச்சுங்க. ஓகே, இது குழப்பத்தில் சுட்ட இடத்த மறக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலே இருந்தது, அந்த கும்பல் எல்லாம் கிளம்பி போயிடுச்சுங்க. ஸோ ரூல் படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை அனிமல்ஸை பார்க்குறோம்ல நம்ம, ஆனால் எல்லா அனிமல்ஸையும் நம்ம ஷூட் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. எதனா ஒரு அனிமலை ஒழுங்காக ஷூட் பண்ணணும், கான்ஃபிடென்ட் ஷாட் எடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எதனா ஒரு அனிமல் வந்து தவறாக காலில் பட்டுச்சோ இல்லை வேற எங்கேயாவது பட்டுட்டு அது கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் வந்து பேசிக் ரூல் ஃபார் வந்து ஹண்டிங்க்கு. ஏன்னா ஹண்ட் பண்ணுற அனிமல் வந்து ஈஸியாக சாவடிக்க பார்ப்பாங்க. இங்கேதான் சுற்றிட்டுருக்குங்க. ஆனால் ஆக்சிஸ் டியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான், ஃபீமேல் எதுவுமே இல்லை. ஓகே, இதோ அங்கே சுற்றிருக்கேன். சூப்பர், வைட்டல். ஆஹா, வைட்டல் ஷாட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் இந்த வைட்டல் ஆகணிட்டு. ஸோ வந்து தலைவர் வந்து இப்படி இப்படி தான் ஓடினார்.
பக்கத்துல தான் எங்கயா இருக்கும். ஓகே गाइस நான் வந்து ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கறேன். பக்கத்துல வந்து வந்த உடனே நான் அங்க இருந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். டியர் இங்க தான் இருக்கு. முள் டியர் இது என்னோட ஃபர்ஸ்ட் தோன் ஓடுது பாருங்க. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் முள் டியர். இப்போதான் வந்து ஷூட் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் பாத்தீங்கன்னா மேல அதுவும் இதோட ஹார்ன் பாத்தீங்கன்னா சம்ம ஹாட்டா இருக்கு செம்மையா இருக்கு வாவ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ எடுத்துணும் பிக்சர் எப்பமே எடுப்பேன் நான் ஏனா வந்து ட்ரோஃபி ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்னுத்துக்கும் நமக்கு ட்ரோஃபி தான் ரொம்ப முக்கியம் ஓகே இது கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் க்ளைம் பண்றேன்னு வெச்சுக்கோங்களே ஓகே மேல 182 கிராம் கோல்ட் வாவ் சொன்னல நீங்க வந்து எப்பமே ஒரு அனிமலை சாவடிக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மேல் தான் வந்து எல்லாரும் சாவ இல்ல எல்லாரும் ஹன் பண்ணுவாங்க அப்படி ஹன் பண்ணும்போது எது ரொம்ப வயசா இருக்கிற மேல பார்த்து தான் நம்ம ஹன் பண்ணணும் சோ அப்பதான் வந்து இந்த கிராம் அதிகமாகவும் கேஜி அதிகமாகவும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரோஃபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 270 வரைக்கும் வரும் கோல்டு வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் ஓகே வெப்பன் பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் 43 114 மீட்டர்ஸ்லேருந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன் வெப்பன் ஸ்கோர் 36 ஃப்ளஷ் 100% ஓகே ஸ்ட்ரெயிட் அப்படி லங்ஸில் அடிச்சிருக்கு கரெக்டாக இந்த இந்த இடத்துல ஏம் பண்ணால் அதே இடத்துல தான் அடிச்சிருக்கு நான் எப்படி ஏம் பண்ணணும் அதே மாதிரி தான் அடிச்சிருக்கு ஓகே ஓவரால் பார்த்தீங்கன்னா செம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹண்ட் இந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பு நீங்கள் வந்து ஹையர் கிரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா உட்காந்து ஃபுல்லாக ஏரியாவை ஸ்கேன் பண்ணுவேன் கண்டிப்பாக இருக்கும் பக்கத்தில் இந்த பக்கம் வந்து முள்டியர் ஓகே ஒரு முள்டியர் போகிற இப்போதைக்கு இன்னும் 182 மீட்டர்ஸ் இருக்குது நம்ம மிஷின் இடத்துக்கு போகிறதுக்கு ஸோ அங்கே போயிட்டு நான் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் காய்ஸ் வெல்கம் பேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து புதுசு கிடையாது ஹண்ட் கிளப் பேட்டான்னு சொல்லி ஆல்ரெடி இதில் இருக்கும் இந்த கேமில் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க எதுவுமே இல்லை இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முள்டியர் எடுத்தோம்ல அதில் வந்து நம்ம ரிவார்டு வந்திருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் வைல்ட் லைஃப் டவுன் வித் சிங்கிள் ஷாட்டில் அதாவது ஒரே ஷாட்டில் வந்து நம்ம வந்து மிருகங்களை சாவடிக்கணும் அப்படி சாவடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு மிருகத்தை சாவடிக்க சொல்லியிருக்காங்க நான் ஒன்று ஆல்ரெடி சாவடிச்சதுனால இப்போ நான் ரிவார்டு கிளைம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா காசு வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ் வீக்லி தான் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி எதுவுமே கிடையாது டெய்லி மிஷின்ஸ் எதுவும் கிடையாது வீக்லி மிஷின்ஸாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர் இருக்கும் ஃபஸ்ட் இது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர் அது மாதிரி போக போக வந்து காசு அதிகமாக நமக்கு இருந்துரு அதிகமாக வரும் ஸோ இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 35 கிட்டத்தட்ட 35 வரைக்கும் நம்ம மிருகங்களை வந்து ஒரே ஷாட்டில் எடுத்துட்டோம்னா இந்த ஃபுல் ரிவார்டு நமக்கு வரும் அதுக்கு இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் 3 ஹவர்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் இந்த ஹண்ட் கிளப் பேட்டா வந்து சூப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் அது செம இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி போய் ஹண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊந்துதலாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இது மாதிரி போனாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரிவார்டு வரும் அதெல்லாம் இன்னும் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சொல்லப்போனால் ஸோ நான் மோஸ்ட் ப்ராபப்ளி சொல்லுவேன் கைஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு திங்க் பண்ணேன் எல்லோரும் வந்து சில பேர் வந்து சில கேமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன் சில கேமர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் கேம்ஸ் விளையாடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அட்வென்ச்சர்ஸ் கேமஸாக விளையாடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டோரி கேம்ஸாக விளையாடுவாங்க சில பேர் ரொம்ப கம்மியான ஆளுகள் மட்டும் தான் இந்த மாதிரி ரிலாக்ஸிங் கேம் விளையாடுவாங்க அதாவது ஹண்டிங் சிமுலேட்டர் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் வெகு சில பேர் தான் விளாட்றோம் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா நான் 100% கேரண்டி கொடுப்பேன் இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு 600 ருபீஸ் தான் இருக்கும் ஸ்டார்டிங்காக பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபாரஸ்ட் வச்சு இந்த கேம் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸாக இருக்கும் நீங்கள் போயிட்டு ஸ்டீமில் வாங்குங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% நான் சொல்லுவேன் உங்களுக்கு ரிவார்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க இந்த கேமை ஏன்னா இந்த கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது அமெரிக்கன் ட்ரக் ஹண்டிங்
இந்த கேமு இல்லாமல் நான் விளையாடும் போது நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். ஸோ ட்ரை பண்ணுங்க, முக்கியமாக அதை சொல்கிறது தான் வந்தேன். ஓகே, நம்ம மிஷின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து டீகாய் வைக்கணும். ஸோ டீகாய் எந்த இதில் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, டீகாய் எப்படி வைக்கிறதுன்றது கண்டுபிடிக்கணுமே. ஓகே, இதில் இருக்கா? ஒரு த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு டீகாய். இது இதை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டீகாய் அப்படியே வந்து பிளேஸ்மெண்ட் வரும், அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ ஓகே, செட்டப் டீகாய் வச்சாச்சு. I try to place those in a natural grouping. Thank you. ஓகே, இதை நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லையா? ஆடா பாவியாளா. Now we have an urgent problem. The fan belt on the generator that powers the lodge site is busted. Perhaps it was sabotaged by an energy salesman. I'll worry about that. You worry about getting the power back on so the crew can continue working. Okay, எங்கயோ பவர் ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு. ஆ, மழை பெய்யும். Unfortunately, we are a long way from the nearest hardware store, but as we say, lo atamos con alambre, you know, improvise, like MacGyver. Try salvaging a fan belt from the site mark on your hunter mate. That's an old excavator left behind by a mining operation decades ago. Okay. Oh my god, 1.2 km கிட்ட இருக்கு. 1.5 km கிட்ட இருக்கு. சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா காய்ஸ், இந்த டீகாய் வைக்கிறது. ஏன் டீகாய் வைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறோம்னா, பேர்ட்ஸ், டக்ஸு, பறக்கிற பேர்டு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நம்ம ஹண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ஹண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக சொல்லப்போனால் பேர்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து சின்ன சவுண்டு போட்டால் கூட நம்ம வந்து ரொம்ப உஷாராகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக பேர்ட் புல்லட்னு இருக்கும், அதை வாங்கி தான் நம்ம ஷூட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல் பாயிண்ட் கிடைக்கும், ஸ்கின் எந்த டேமேஜ் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அதோடைய சதைகள் எந்த டேமேஜ் இல்லாமல் நமக்கு வந்து ஹண்ட் பண்ணணும். நீங்கள் ஹண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக பேர்ட் புல்லட்னு இருக்குது, அதை வாங்கணும். அது வந்து ஷார்ட் கன்னில் மட்டும்தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கன் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்டல்ஸ் இருக்குது அது மாதிரி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷார்ட்கன் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளேயும் போகணும். அதே நேரத்தில் நீங்கள் அது ரொம்ப கிட்ட போயிட்டீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து உஷாராயிடும். ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் டீகாய் வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து பிளைண்ட் இருக்கும், பிளைண்டு வாங்கி பிளைண்டில் போட்டு மறைஞ்சி உட்காந்துட்டு வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் கேம் காய்ஸ். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு வந்து ஆஹா பூமா. ஆஹா, நான் வர ஷார்ட் கன் வர இல்லையா என்கிட்ட? நான் போகிற டைரக்ஷன் வேறு இதுதான். இங்கே தான் வந்து பூமாவும் கற்றுது. ஓகே, அதுவும் மேல் பூமா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க. ஃபீமேலும் ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கும். ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதான் காய்ஸ் பொறுமை வேணும் இந்த கேமுக்கு. அப்படி உங்களுக்கு பொறுமை இல்லைனா இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் ஹண்ட் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக ஹண்ட் பண்ணணும். உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த கேமு, விளையாடி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்னன்றது உங்களுக்கு புரியும். சரி ஓகே காய்ஸ், நான் என்ன பண்ணுறேன், இந்த பூமாவை பார்க்குறேன். கிடச்சிதுன்னா ஹண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் வந்து இதுலேருந்து இதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்பேன் எப்பவுமே. அது வந்து என்னுடைய பாத்துக்கு குறுக்க வந்தால் மட்டும்தான் நான் அதை சாவடிக்க ட்ரை பண்ணுவேன். அது வரைக்கும் நான் எஸ்கேப் ஆக தான் பார்ப்பேன். ஸோ அதான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்னது அது, ரெட் இயரா? அங்கே இருக்கா? அதுவும் இருக்குங்க. ஆ, ஃபாகா இருக்கு. வாவ், ஓகே. இதெல்லாம் வெயிட், ஓடுது ஓடுது. ஷிட், எதை பார்த்து ஓடுதுன்னு தெரில.
பக்கத்தில் ஏதோ பிரெடிட்டர் வருதா? ஓகே, இதெல்லாம் ஃபீமேல்ஸு. மேல் பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுச்சு. பா, இன்னைக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கரமாக மிருகங்களாக வந்து கண்ணில் மாட்டிகிட்ருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நான் வந்து எடிட் பண்ணி போடுறதுனால உடனே உடனே மிருகங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராக இன்டர்வல் இருக்கும். இப்போ நான் ஒரு முள்ளேர் அடித்தல, முள்ளேர் அடித்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஆனால் இன்னொரு நம்ம வந்து மிஷின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பட் வந்து நான் பொதுவாக வந்து ஒரு மிருகத்தை அன் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் ஆகும் இன்னொரு மிருகத்தை பார்க்குறதுக்கே. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது எனக்கு. அது இல்லாமல் அந்த மேல் தானே அடிக்கணும், மேல் எங்கே போச்சுன்னு தெரில, ஓடிச்சு உள்ள. கைஸ், ஏன் ஓடிச்சுன்னு பார்த்தீங்களா, பூமா இருக்குது. ஓகே, பூமாவை காலி பண்ணுவோம். பார்த்தீங்களா, பூமா பார்த்து தான் அந்த மேல் ரெட் டியர் வந்து எஸ்கேப் ஆச்சிங்கிறது. முதல்ல வந்து மவுஸை மாற்றணும். ஆஹா, ஒன்றுமே தெரியலையே. ஓகே, ரைட். என்ன பண்ணுறான், பொறுமையாக போயிட்டு அதை மார்க் பண்ணிடுறேன். ஆஹா, மிஸ் பண்ணிட்டேனா? நல்ல வேலை நான் பூமாவை பார்த்துட்டேன். இதோ இருக்கு. ஓகே, ஆஹா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே இங்கேருந்து அடிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குதுனால முதல்ல இந்த ஃபாக் இருக்குது. ஃபாக் இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மவுஸ் வேறு எனக்கு சொதப்புது. கேஸ் நான் இன்னும் மவுஸ் மாற்றலை. ஒரு மவுஸ் ஒன்று வாங்கினேன், வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏன்னு தெரில, வாங்கி எடுத்துகிட்டு வந்தோடனே ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அது இங்கே இருக்குது, லைட்டாக மைல்டாக இருக்குது. ஸோ கூட்டம் போக்கில் அடிச்சுப்பா. ஆஹா, மூச்சு வாங்குது. ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது மழை பெஞ்சதுனால ஒரே ஃபாகாக இருக்குது, அதனால தான் இப்போது கஷ்டமாக இருக்குது. இல்லைனா வந்து இங்கேருந்து ஈஸியாக ஷார்ட் எடுக்கலாம். ஓகே, எங்கே இருக்குது? ஓகே, மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன். என்னடா அந்த ரெட் டியர் எஸ்கேப் ஆகுதேன்னு பார்த்தேன் நான். அப்படிலாம் எஸ்கேப் ஆகாது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் பிரெடேட்டரை பார்த்த உடனே எஸ்கேப் ஆகிடுச்சு. கைஸ், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்த்ததில் பூமா எங்கே போச்சுன்னே தெரில. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் மேகம்லாம் கொஞ்சம் கலைஞ்சி கொஞ்சம் ஃபாக்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷமாக இங்கே வெயிட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா பூமா வந்து நம்மளை தாக்குச்சுன்னா நம்ம இப்போது எடுத்த மிஷின் எல்லாமே ஃபெயில் ஆகிடும். திருப்பி நம்ம ஸ்பான் ஆகும் ரொம்ப தூரத்தில், அங்கேருந்து திருப்பி வரணும். மிஷின் ஃபெயில் ஆகாது, ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப தூரத்துலேருந்து வருவோம். அது மட்டும் இல்லாமல் யாராவது பூமா இருந்தால் எப்படி இந்த மாதிரி இப்போ இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் ஒரு பூமா இருக்குன்னா போகிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க ரியல் லைஃப்பில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் வந்து இதில் ஹண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது பூமா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பக்கம் ரெட் டியர் இருக்குது. ஓகே, நான் வந்து ரெட் டியரை விட்டுறேன், பூமாவை தான் சாப்பிடிக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ நல்லா தெரியுது எனக்கு. பட்டுடுச்சு, இங்கே தான் வருது அது. கைஸ், இங்கே தான் வருது. பார்த்தீங்களா? ஓகே, ரெட் டியர் இங்கே எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ நான் ஷார்ட் எடுத்தது இந்த டைரெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே பொறுமையாக போய் பார்க்குறேன். காய்ஸ், நான் I have an affinity for pumas. Not just hunting them. Appraise them, rehabilitate them, protect them. I bet we have more pumas per kilometer in this reserve than anywhere else in the Americas. They have a simple philosophy, one which I have applied to my business dealings. Respect the puma respects you. But disrespect the Puma one, you get no second chance, bitte. Oh my god, இவங்க வர நான் பயமுத்துறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே
புமோ ஷார்ட் பண்ணல அது இங்க தான் இருந்துச்சு பட் ப்ளட் இல்ல அப்பனா நான் என்ன பண்றேனா நான் என்ன என்ன ஆயிடுச்சுனா நான் எடுத்த ஷார்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ அது மேல புல்லட் படல அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த டைரக்ஷன்ல எங்கயோ இருக்குது ஏன்னா இங்க தான் வந்து சவுண்ட் கேட்டது மறுபடியும் சரி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தா இந்த நம்மளுடைய நம்மளுடைய பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிசர்வில் தான் வந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு பூமா இருக்குமா ஸோ அது வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை ஒன்றும் பண்ணாது ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அது உங்களை எதனா பண்ணும் அப்படின்றாங்க நான் அதை வேற பயமுத்தி விட்டேன் நம்ம போகிற டைரக்ஷன் வேறு இது இந்த பக்கம் வர போனோம் இந்த பக்கம் தான் சவுண்டு கேட்டுது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா முக்கியமானது ஒன்று நான் என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குன்றது சரிங்களா ஓகே அது இங்கே தான் இருக்குது காய்ஸ் ஓகே காய்ஸ் நான் அது வந்து என்னால் ஒன்று நான் இங்கேருந்து குடுகுடுன்னு எஸ்கேப் ஆகணும் அப்படி இல்லைன்னா அதை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ எதனா ஒன்று பண்ணி ஆகணும் ஸோ முக்கியமாக வந்து நான் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன் ஷார்ட் கன் எக்யூப் பண்ணியாச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டைரக்ஷனில் போகிறேன் அது நான் அட்டாக் பண்ண வருதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு நான் போய் பார்க்குறேன் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் Guys, now I have an affinity for pumas, not just hunting them. I've raised them, rehabilitated them, protected them. I bet we have more pumas per kilometer in this reserve than anywhere else in the Americas. They have a simple philosophy, one which I have applied to my business dealings. Respect the puma respects you. But disrespect the puma once, you get no second chance, bitte. ஓ மை காட் இவங்க வர நான் பயமுத்துறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பூமாவை ஷார்ட் பண்ணல அது இங்கே தான் இருந்துச்சு பட் ப்ளட்டே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா நான் என்ன என்ன ஆயிடுச்சுன்னா நான் எடுத்த ஷார்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அது மேலே புல்லட் படலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த டைரக்ஷனில் எங்கேயோ இருக்குது ஏன்னா இங்கே தான் வந்து சவுண்டு கேட்டது மறுபடியும் சரி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா இந்த நம்மளுடைய பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிசர்வில் தான் வந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு பூமா இருக்குமா ஸோ அது வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை ஒன்றும் பண்ணாது ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அது உங்களை எதனா பண்ணும் அப்படின்றாங்க நான் அதை வேற பயமுத்தி விட்டேன் நம்ம போகிற டைரக்ஷன் வேறு இது இந்த பக்கம் வர போனோம் இந்த பக்கம் தான் சவுண்டு கேட்டுது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா முக்கியமானது ஒன்று நான் என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குன்றது சரிங்களா ஓகே அது இங்கே தான் இருக்குது காய்ஸ் ஓகே காய்ஸ் நான் அது வந்து என்னால் ஒன்று நான் இங்கேருந்து குடுகுடுன்னு எஸ்கேப் ஆகணும் அப்படி இல்லைன்னா அதை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ எதனா ஒன்று பண்ணி ஆகணும் ஸோ முக்கியமாக வந்து நான் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன் ஷார்ட் கன் எக்யூப் பண்ணியாச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டைரக்ஷனில் போகிறேன் அது நான் அட்டாக் பண்ண வருதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு நான் போய் பார்க்குறேன் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் ஷிட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் வந்து புல்லட்ஸை போடவே இல்லை ஸோ ஆமில் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்ஷாட்டு நல்ல வேலை பார்த்தேன் என்னடா அது ஜீரோ ஒன்ல இருக்கேன்னு அது வந்து என்னை துரத்திட்டு வரும்போது புல்லட் இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தேனா என்ன ஆகுது ஓகே காய்ஸ் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்குறேன் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அந்த ரெட் இயர் எங்கே போச்சுன்னு தெரியல இங்கே தான் எங்கே இருக்கும் பட் எனக்கு இந்த பூமா இங்கே இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது ஓகே காய்ஸ் நான் அந்த பூமாவை எதுவும் பண்ண போகிறதில்ல அன்லெஸ் வந்து என் கண்ணில் மாட்டிச்சுன்னா வேணால் ஹன் பண்ணலாம் இல்லைனா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது மிஷின் வந்து என்னன்னு சொல்லவே இல்லையே நான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் போயிட்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்து இது ஓகே மிஷினில் போயிட்டு என்ன மெயின் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அமண்டன் எஸ்கவேட்டர் ஓ ஷிட் 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 காய்ஸ் அது ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் சவுண்டு ரொம்ப கிட்ட கேட்குது ஆஹா எனக்கு இங்கே சங்கூச்சிடுவாங்களோ
அது என்ன பார்த்துட்டு சுத்திடுச்சா என்ன பார்த்துச்சா இல்ல அது ஆக்சுவலா என்ன ஸ்மெல் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து பக்கத்துலயே வந்து சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு ஓகே அது டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்தது அது வந்து இந்த டைரக்ஷன் சவுண்ட் கேட்கும் டக்கு ஸ்பீடா அந்த பக்கம் போயிடும் ஸோ நான் கிளம்புறேன் இங்கேருந்து ஓகே கைஸ் இல்லை அப்போ வந்து நம்ம ஒரு எஸ்கேவேட்டர் போக போகிறோம் அங்கே ஏதோ கரண்ட் வந்து இல்லையா அது போய் நம்ம இன்னன்றது அங்கே போய் பார்ப்போம் இன்னும் 900 மீட்டர்ஸ் இருக்குது நான் அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்